வெல்கம் பேக் டு புயல் கேமிங் சேனல். நான் தான் டிகே. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தோட ஒரு கனவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டாப் கிரிமினல் இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கம்பேக் வந்து க்ரீன் கலர் டாப் கிரிமினல் விட்டுட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியாச்சு. இது எவ்வளோ டைமண்ட்ஸ் நமக்காக போகுது, மினிமம் எவ்வளோ டைமண்ட்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ டைமண்ட்ஸ், இது ஒர்த்தா ஒர்த்து இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாமா வேணாமா அப்படிதான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா காலிலேருந்து எல்லா வீடியோவும் பார்த்தேன், இவ்வளோ டைமண்ட்ஸில் கிடைக்குது அப்படின்ற வரலாம். ஒரு ஒருத்தருக்கு 200 டைமண்ட்ஸ்லாம் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஓகே, நமக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 டைமண்ட் டாப்அப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணால் கிடைக்கும் அப்படின்ற வரைக்கும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து போய்ட்டு கடையில் ரீடம் கோட்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்து கொடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண அப்படின்னா க்ரீன் கலர் டாப் கிரிமினலுக்கு டேரெக்டாக போய் ஸ்பின் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலையே, வேறு எதுவுமே கிடையாது. ரெட் கலர் விட சான்ஸ் இருக்கா? அடே, க்ரீன் கலர் விட்டதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு நான் பார்த்த உடனே ஓகே, இது எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். காலிலேருந்து எவ்வளோ வீடியோ பார்த்துட்டேன், எல்லாத்துக்கும் எவ்வளோ உழுவுது, லக் இருக்கா இல்லையா, நம்ம ஐடியில் வேறு அன்லக்கி ஐடி, உங்கள் ஐடி லக் இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். என் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா லக்கே கிடையாது. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 40 ஸ்பின் பண்ணேன், ஸ்பெஷல் ஸ்பின் ஒன் பண்ணிவிட்டு ஓகே 20 பண்ணேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 1060 டைமண்ட் இருந்துச்சுல, அதை கொஞ்சம் 1000 டைமண்ட்ஸ் தான் கொண்டாந்து அதுக்கப்புறம் 90-90 பண்ணோன்னா நமக்கு விலை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். நானாக பண்ணதான் இது எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ட்ரிக்ஸ்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ்ன்றது ஒன்று கிடையாது. இந்த டேட்டா ஆஃப் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூக்கில் உழுவுறதா, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு ட்ரிக்ஸ்லாம் இல்லை நண்பாது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 100 டைமண்ட்ஸ் விழுந்துருச்சு வைங்களா. அந்த 90 டைமண்ட் நான் பண்ணும் போதே எனக்கு 100 டைமண்ட் விழுந்துருச்சு. ஸோ ஓகே, நமக்கு லக்கு இருக்கு போல, விழுந்துருச்சுன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு, எவ்வளோ டைமண்ட்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு உழுவுமா உழுவாதா எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க நண்பா. எனக்கு வந்து ஃபுல்லாக வவுச்சராக தான் விழுந்துட்டு இருந்துச்சு. என்னடா நமக்கு கடைசி வரைக்குமே கிடைக்காமல் போயிருமா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா பேர் நிறையா டைமண்ட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நமக்கு கம்மியான டைமண்ட்ஸில் கிடச்சது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எவ்வளோ டைமண்ட்ஸ் அப்படின் தான் நீங்கள் பேக்ரவுண்ட்லேயே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எனக்கு பக்கத்து பக்கத்தில் தான் விழுது, எப்படின்னா கிரிமினல் பக்கத்தில் இங்கிட்டு விழுது, இல்லைனா இங்கிட்டு விழுது, நடுவில் விட்டுவே விழுவே மாட்டுது. நான் சரி ஓகே, நமக்கு கிடைக்காமல் போயிருமோ, இன்னும் எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படி நான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். கன் கிரியேட்டில் அதெல்லாம் தேவையே கிடையாது. அடுத்த ஒரு 100 டைமண்ட்ஸ் விழுந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு இடிக்கு எவ்வளோ டைமண்ட்ஸில் விழுந்துருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாப்அப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நீ யார்ட்டே கேட்க வேணாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது இதெல்லாம் விழாதரா, இதெல்லாம் பண்ணாதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க நண்பா, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 400 டைமண்ட்ஸ் வச்சுருந்தா ட்ரை பண்ணலாம். ஓகே, 400 டைமண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படி தான் நான் சொல்கிறேன். 100% என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 600 டைமண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்துருச்சு. நானும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு விலவே இல்லை. பக்கத்தில் உட்காந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கத்துறாங்க, ஐயோ முடிஞ்சா அப்படின்ற மாதிரிலாம். நானும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து ஒரு 90 ஸ்பின்னாகவே பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் அப்புறம் நம்ம அண்ணன் தான் ஓகேடா ஒரு ஸ்பெஷல் ஸ்பின்னை பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் பாருங்கள் பேக்ரவுண்டை, நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அடுத்தடுத்தவே நான் 90-90 தான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து 90 பண்ணால் விழுந்துருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்மளும் 90 பண்ணி எடுப்போமே அப்படின்ற மாதிரி நான் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசி வரைக்குமே உழுவே இல்லையே, கொடுக்கவே மாட்டானுங்க. 500 டைமண்ட்ஸ் வந்துருச்சு, எனக்கு வேறு பதட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ உழுவுமா உழுவாதா, கடைசி வரைக்கும் கிரிமினல் எடுக்க முடியாமே போயிருமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அது முன்னாடி ஒர்த்தாக இருந்துச்சு. இப்போ கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன். இவ்வளோ ட்ரெஸ்ஸாக மட்டும் தான் பார்ப்பாங்களோ வந்துச்சு, கண்டிப்பாக ஒர்த்திருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா எல்லாருமே எடுத்துருவாங்க, உங்களுக்கே தெரியும். ஒருத்தா இல்லையா அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த காஸ்ட்யூம் ஒருத்த ஒழிஞ்சு, பட் எல்லாத்துக்குமே அது தெரியும் போது இது ஒரு காஸ்ட்யூமாக மட்டும் தான் தெரியும். ஒருத்தர் இருக்க சான்ஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எடுத்து வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படி தான் நானும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க நண்பா, நீங்கள் அவன் பச்சைங்க கேட்க வேணாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணும்போது கிரிமினலை கொடுத்துட்டாங்க. நீங்கள் பேக்ரவுண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, நான் இந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் தான் காமிச்சிருக்கேன். கிரிமினல் கொடுத்தோடனே சந்தோஷத்தை பார்க்கணும், பக்கத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல், சூப்பர், எல்லாமே வந்து செமையாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சால் தானே அவங்க பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பின் பண்ணி போடுறேன். நான் வந்து இப்போ காஸ்ட்யூம் லைவ் கூட போய் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அந்த ட்ரெஸ் ஒர்த்தா, இது எல்லாத்துக்கும் தெரியும் கிரிமினலு. பட் இப்போது நம்ம இது நம்ம ஐடியிலே இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 டைமண்ட்ஸில் விழுந்திருக்கு. ஓகேவா, 700 டைமண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 விழுந்திருக்குன்றாங்கள, அது வேறு யாரும் ஐடி கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் டாப் அப் பண்ணிட்டு நான் ஸ்பின் பண்ணி நான் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஓகேவா பக்கத்தில் இருந்தால் நானும் பண்ணுறேன்டா, உனக்கு உழுவும் போது எனக்கு உழுவாமல் போயிருமா அப்படின்ற மாதிரி அவனு சொன்னான். சரி ரைட்டராக பண்ணுறான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடைம் கோட் மூலியம் பண்ணிட்டோம் நாங்கள். அடுத்து வந்து நாங்கள் போய்ட்டு இவனுக்கு எவ்வளோ ஸ்பின்ல விழுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இந்த ஐடி லக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உனக்கு ஒரு 20 பண்ணோம், 20 பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணுறா அப்படின்ட்டு 40 பண்ணிட்டு நாங்கள் எப்படி பண்ணோமோ அதே தான் உனக்கு
ஒன்றும் பண்ணோம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபைவ் அஞ்சஞ்சா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 90 டைம்னா நாங்கள் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இவனும் கொஞ்சம் ரொம்பவே பதட்டப்பட்டாடி, எனக்கு உழுவாமல் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னால், அதெல்லாம் கவலைப்படாதா, கண்டிப்பாக உழுவுண்டா பண்ணுடா அப்படின்னு சொன்னோம். இவனும் சுத்துறான் பதட்டப்படுற வேறு ஆள் ரொம்ப. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 800 டைமண்ட் கிட்டத்தட்ட வந்துருச்சு, 200 டைமண்ட் ஸ்பின் பண்ணி எதுவுமே கிடைக்கலையா, அடுத்த ஒரு 90 பண்ணியிருக்கோம், நீங்களே பாருங்களேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 டைமண்ட்ஸில் கிடச்சிருக்குது, இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விழுலையா. ஓகே, இந்த இதாக கடைசி ஸ்பின்னு நினைக்கிறேன். ஓகே, 5 டைமண்ட்ஸ், ஐயோ 5 டைமண்ட்ற பாருங்கள், 90 டைமண்ட் அடுத்து பண்ணும்போது கடைசி ஸ்பின்ல பாருங்களேன் விழுந்துரும். இவனுக்கும் ரொம்ப ஹாப்பி தான், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்குவாட்லேயே 2 பேர் நாங்கள் எடுத்தாச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இது வேறு லெவல் தான். நீ எடுக்கணும் அப்படின்னா நீ வந்து ஒரே மனசாக எடுங்க, இல்லை அப்படின்னா வேணாம். பாதி டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டு விடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரையே பண்ணாதீங்க. இப்போ நான் பாதி டைமண்ட் தான் ப்ரோ இருக்குது, பாதியெலாம் நான் நிப்பாட்டிடுவேன், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்பின் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொல்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்தே ஆகணும் அப்படின்னா மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள். ஒரு 300 டைமண்டில் ஒரு 400 டைமண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். லக் இருந்தால் விழ வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 100% விழுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இப்போ ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு, ஓகே இந்த வீடியோ பார்த்து நானும் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. டைமண்ட்ஸ் இல்லைனா விட்டுருங்க நண்பா, நீங்கள் இருக்கிற காஸ்ட்யூம் வச்சு விளாட்லாம். வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே காஸ்ட்யூம் முக்கியம் இல்லை, ஸ்கில்லு தான் முக்கியம். ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கனால நான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நம்ம சேனலுக்கும் ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் நண்பா. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுவோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இது டாப் பண்ணதில் வந்து எனக்கு கேரக்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அப்புறம் ஒன் டைமண்ட் டாப் அப் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்களா, அந்த கேரக்டர் ஸ்கில் என்ன வேணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் சொல்லுங்கள். டைம் லைன் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா, நீங்கள் எது வரைக்கும் பார்த்துறீங்க அப்படின்றது. ஓகே நண்பா, பாய் பாய், டாட்டா, சி யூ, லவ் யூ டு ஆல் கைஸ், பை பாய்.